தருமபுரி மாவட்டம் அரியக்குளம் சாலியா பேரிச்சை பண்ணை. பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது பரிங்கிற ஒரு ரகம், அதாவது பேரிச்சை. பேரிச்சில் சுமார் கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேலே இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் அரியக்குளத்தில் 36 ரகங்கள் நட்டு அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பின்னாடி இருக்கிற பண வரத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 கிலோ குறவில்லாமல் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 150 ரூபா போயிட்டுருக்கு. ஹோல்சேல் ரேட் டன் கணக்காக இது கிட்டத்தட்ட 45,000 ரூபா காய்கள் இந்த ஒரு மரத்தில் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 76 செடி நடலாங்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை இது. ஜனவரி பிப்ரவரியில் பூ பூக்கும், ஜூன் ஜூலையில் பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாதம் பணம் மர மாதிரி சும்மா தான் கிடக்கும். இதுக்கு தண்ணீரோட தேவை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தண்ணி கொடுத்தாகணும். செவ்வல் பூமி மணப்பாங்கான மண்ணாக இருந்தாக்க, அதே கலர் பூமி நம்மளுக்கு கரிசல் பூமியாக இருந்தால் வாரம் ஒரு தண்ணி கொடுத்தாலே போதுமானது. எல்லா விதமான மண்ணுக்கும் வரக்கூடியது இது. இன்னொன்று என்னென்னக்கு இதுக்கு பெருசாக ஒன்றும் நோய் நொடிகள்லாம் ஒன்றும் பெருசாக அண்டாது. இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, தண்ணி குறக்கூடிய காண்டாமிருகம் வந்து சிகப்புக்குன்னு உண்டு. அது நம்ம இயற்கை மூலமாகவே வந்துட்டு வைத்தியம் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று என்னென்னா இதுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பொருள் வந்து நாம் விவசாயிகள் விளைஞ்சாலும் அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஆனால் பேரிச்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டே விவசாயம் தேடிட்டு வருதுங்க. இன்றைக்கி இந்த கொரோனா பீரியடில் கூட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டன் வந்து 1,50,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்டு. பேரிச்சம் பழத்தினுடைய தன்மையை பொறுத்து பல மருத்துவர்கள் வந்துட்டு பழம் இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகள்லேருந்து அதை இருக்கக்கூடிய ப்ரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிங்களுக்கு கூட வந்துட்டு சாப்பிட்டாங்கனாக்கா மாசமாக இருக்க கூட சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லது. பிரசவம் வந்து சுகப்பிரசவம் ஆகுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் வந்து வாங்கி சாப்பிட்ற மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ருசித்தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது இன்றைக்கி வந்து மலேசியா, சிங்கப்பூர், மாலி, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து விளைஞ்சி. அந்த அளவுக்கு வந்து இல்லை விற்பனை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுங்க.